கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலுமாய் கூட நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 9:4. ஒருவனும் கிரியை செய்ய முடியாத இராக்காலம் வருகிறது. நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்துல இதுவே பகற்காலமா இருக்கிறது, இதோ இருளின் அதிபதி சீக்கிரத்தில் உங்களிடத்துல வரப்போகிறான், பாருங்க ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது, எனவே நீங்கள் விழிப்பா இருங்கள், அசதியா இராமல் ஜாக்கிரதையுடனும் செயல்படுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகற்காலத்தை, அதாவது இந்த கிருபையின் காலத்தை போக்கடிக்காமல் சீக்கிரமா என்னிடத்தில் கிட்டி சேருங்கள், என்னை விசுவசியுங்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்துல சொல்லக்கூடிய சம்பவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்க இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் பயம் இல்லாம, இன்னும் அநேக பேர் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் என்று தெரிந்தோம் அவரை மகிமைப்படுத்தாம, அவரை விசுவசித்து தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம காலத்தை தாழ்த்திட்டே வராங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், நாளைக்கு ஜபிக்கலாம், நாளைக்கு நாம் வந்து உபவாசம் இருக்கலாம், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்ச்சைக்கு போகலாம் இப்படின்னு சொல்லி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு ஆபத்து சடிதிலே வரும் என்பதை உணராதவர்களாய், அவர்கள் நினையாத நாழிகையிலே அவர்கள் மரணம் நேரிடும் என்பதை அறியாதவர்களாய், இருளின் ஆதிக்கம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும், இருளுக்குரிய பிசாசு என்பவன் அவர்களை அழித்து விடுவான் என்பதை அவர்கள் அறியாதவர்களாய், தங்கள் மனம் சொல்லுகிறபடி தங்கள் கால் போகிற போக்கின்படி வாழ்ந்து கடைசியிலே அவர்களும் இந்த இருளுக்குரிய அதிகாரத்திலே சிக்கிக்கொண்டு எல்லாவற்றையும் இழந்து போய் கடைசியில் அவர்கள் ஆத்துமாவும் நரகத்திலே போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்க இன்றைக்கும் ஆண்டவர் வந்து ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் வந்து அசதியா இல்லாம, அதாவது ஜாக்கிரதையா இல்லாம, விழிப்புடன் இல்லாம அவங்க பிசாசு கிட்ட சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்திற்குரிய வசனத்தை, இந்த கிருபையின் ஆட்களை வந்து பிரசங்கித்துட்டே வராரு. எப்பா இன்றைக்கே என்னிடத்துல மனம் திரும்பு, இன்னைக்கே என்கிட்ட ஓடி வந்துரு, இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே நீ வந்து ஞானஸ்நானம் எடுத்துரு, இன்றைக்கே நீ என்னுடைய பாதத்தில் அமர்ந்துரு, இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பி, நீ ரொம்ப சோம்பலாக இராத, பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் எது நடக்கும்னு தெரியாது என்று சொல்லி அநேக எச்சரிப்பின் சத்தங்களை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களாகிய இவர்களுக்கு அனுப்பி கொண்டே இருந்தோம். அவர்கள் ஒரு உணர்வு இல்லாதவர்களாய், கண்கள் இருந்தும் குருடர்களாய், செவிகள் இருந்தும் கேளாதவர்களாய், ஒரு மந்தத்துடன் இருப்பதனால இவர்களுடைய முடிவும் எல்லாவற்றையும் இழந்து அழிந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்கங்க. பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அரசாங்கம் வந்து சொல்கிறாங்க டிராவல் பண்ணும்போது நீங்கள் ஹெல்மெட்டு போட்டுட்டு பயணம் பண்ணுங்க, வாகனத்தை ஓட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள் அநேகர் வந்து இதை அசட்டை பண்ணுறதுனால, ரூல்ஸை மதிக்காததுனால, பாருங்கள் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டுறாங்க, பாருங்கள் அவங்க நினச்சி கூட பார்க்காத ஒரு நேரத்தில் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டு ஏற்படுறதுனால பார்த்தீங்கன்னா பரிதாபமாக மரித்து அவர்கள் அவங்க குடும்பத்தை இழந்து போகக்கூடியவர்களை, அவர்களுடைய ஆத்மாவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறதுங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் ஒரு அசதியுடனும் இருப்பீர்களே, ஆனால் ஒரு மெத்தனத்துடனோ ஒரு கேர்லெஸ்ஸுடனோ நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், நாளைக்கு சர்ச்சுக்கு போகலாம், நாளைக்கு ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு மெத்தனத்தோடு அசதியாக இருப்பீங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறீங்க என்பதை நீங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளணுங்க. பாருங்கள் இந்த பிசாசு வந்து எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் இவன் வகை தேடி கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் ஜாக்கிரதையுடன் இன்றைக்கே மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நீங்கள் கிட்டி சேர்ந்து அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறிக்கொள்ளுவீர்களே ஆனால், உங்களை இன்னும் அதிகமாக நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுவீர்களே ஆனால், இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க நீங்கள் ஆயத்தப்படுவீர்களே ஆனால், நிச்சயமாகவே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். எப்படிப்பட்டதான வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய கொள்ளை வியாதி வந்தாலும் அவைகள் நின்று நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்கள் ஆத்துமாவும் பரலோகத்திலே தேவன் சேர்க்கக்கூடியவராக இருப்பார். எனவே அசதியாக இராதீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்டி சேருங்க, காலத்தை தாழ்த்தாதீங்க. நாளை என்பது உங்களுடையதல்ல,
காலமும் நேரமும் சீக்கிரமாக கடந்து போயிடும். மணித்துளிகள் வந்து மிகவும் வேகமாக ஓடி மறைந்துவிடும். எனவே சீக்கிரத்தில் நீங்கள் திரும்பி வாங்க, காலத்தை தாழ்த்தாதீங்க, ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்க. நிச்சயமாகவே நீங்கள் எல்லா விதமான ஆபத்துகளும் நின்றும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், தேவனது ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த டெய்லி சென்டர் பார்க்கிற உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஐயா ஆண்டவரே, இன்னும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை கெட்டி சேர ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கை உமக்கு ஒப்பு கொடுக்காமல், ஞானஸ்நானம் எடுக்காமல் ஆண்டவரே இன்னும் அதிகமாக பரிசுத்தவான்களாய் மாறாமல், இன்னும் ஆண்டவரே உம்முடைய அன்பை ருசிக்காதவர்களாய் இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட உம்முடைய ஜனங்கள் இன்றைக்கு உணர்வடைந்து இன்றைக்கே தங்களது வாழ்க்கை உமக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய் கர்த்தாவே, இன்றைக்கே உம்முடைய ஜனங்களை இழுத்து கொள்ள வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். என் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.